இன்னைக்கு கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கலாம். கன்ஜங்ஷன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 6th புக்ல பேஜ் நம்பர் 79ல கொடுத்திருக்காங்க கன்ஜங்ஷன்ஸ். சோ 6th லெவலுக்கு என்ன தேவை அது மட்டும்தான் இது. அண்ட் பட் ஆர் சோ பிகாஸ் இத இந்த வந்து அந்த சென்டென்ஸ்ல வரும்போது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும் அப்படிங்கறதுனால ஒரு வீடியோ தான் இது. சோ இந்த அண்ட் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படினா சிமிலர் ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கும்போது அது ரெண்டு விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும். கன்ஜங்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் ரெண்டு கிளாஸ்க்கு நடுவில் ரெண்டு வேர்ட்ஸுக்கு நடுவில் நம்ம வந்து கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிமிலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அது ஒரே மாதிரியான வார்த்தைகளோ ஸ்டேட்மெண்ட்டோ கிளாஸோ இருக்கும்போது அண்டு யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ அப்படின்னு சொன்னோம்ல அது மட்டும் இல்லாமல் இதுவும் கூட அப்படின்னு சொல்லுவோமா அந்த மாதிரி இடங்களில் நம்ம அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் குட். Thank you.